எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது புரட்டாசி முதல் நாளோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சம்புகாஷ்டமியினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த குறிப்பிட்ட நாளானது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது, அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மகாலய பக்ஷ புண்ணிய காலத்தில் நமக்கு வரக்கூடிய அஷ்டமி அப்படிங்கிறதால இதை மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்படி இந்த அற்புதமான நாள் அன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, குறிப்பிட்ட வரக்கூடிய ராகுகால நேரத்தில் நம்ம எந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், எந்த ஒரு குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுதும், எந்த ஒரு மாலையை அணிவித்து பைரவரை வணங்கும் பொழுதும் அனைத்து விதமான நற்பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக நமக்கு இந்த அஷ்டமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது மாதத்தில் இரண்டு முறை வரும். தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம், வளர்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். தேய்பிறை அஷ்டமி ஒவ்வொன்றுக்குமே, ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய அஷ்டமிக்கு ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்குது. அப்படி அந்த விதத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியை சம்புகாஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதே மாதிரி இந்த மகாலய பக்ஷ புண்ணிய காலத்தில் நமக்கு அஷ்டமி தேதி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்படி இந்த மாதம் நமக்கு வரக்கூடிய அஷ்டமியானது புரட்டாசி தொடங்கக்கூடிய முதல் நாளோடு வருது, அதோடு மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நாளோடு வருது. இப்படி இந்த நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம தவறாமல் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் வரக்கூடிய அந்த 15 நாட்களுமே முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான நாட்கள். இதை பித்ருக்களான நாட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் வரைக்குமே நம்ம திதி தர்ப்பணம் எதுவுமே செய்யலை, இதனால் வரைக்கும் முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்யலை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த மகாலய பக்ஷ புண்ணிய காலத்தில் நம்ம முன்னோர்களை இணைத்து முன்னோர்களை வணங்கி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தடைகளும் விலக பெற்று முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. நம்ம வீடுகளில் புரட்டாசி மாதம் அதுவும் முதல் நாள் அப்படிங்கும் பொழுது பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்வோம் பார்த்தீங்களா. அப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் முன்னோர்களை வணங்குவது அப்படிங்கிறதையும் செய்யணும். மதிய நேரத்தில் நம்ம காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க. மேலும் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மதிய நேரத்தில் நம்ம உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு தயிர் சாதத்தை தானமாக தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். முன்னோர்களை வணங்கி பெருமாளை மனதில் நினைத்து அவர்களுடைய பெயரை சொல்லி நம்ம தான தர்மங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான நற்பலன்களும் நம்மளை தேடி வருவதாக சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்துக்கோங்க. மேலும் நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வரக்கூடிய ராகுகால நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலை 4:30 அப்படிங்கிற நேரத்தில் வரும். பொதுவாகவே பைரவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பயத்தை நீக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பொருளானது இருக்குது. யார் ஒருவர் இந்த தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவரை வணங்கி வழிபாடு மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லையே இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகமானது இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனதில் வந்து யாராவது பில்லி சூன்யம் வச்சுட்டாங்களா, ஏன் நம்ம வாழ்க்கையில் மட்டும் எதுவுமே முன்னேற்றம் ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஐயம் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த குறிப்பிட்ட தேய்பிறை அஷ்டமி நாட்களில் நம்ம பைரவரை வணங்கி பைரவருக்காக தீபமேற்றி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அனைத்து விதமான அந்த பிரச்சனைகளும் விலகுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. மேலும் பைரவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே 12 ராசிகளையுமே தன்னுடைய உடலில் அங்கங்களாக கொண்டிருக்கக்கூடியவர். இப்போ சாதாரணமாக நம்ம சனி பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே நம்ம மனசில் ஒரு பயமானது வரும். அப்படி அந்த சனி பகவானுக்கே வரம் தந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பைரவர். அதனால் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நமக்கு கிரகங்களால் ஏதாவது ஒரு சில தோஷங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும், சனி பகவானுடைய தாக்கம் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் பைரவரை முறையாக வணங்கி வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இந்த குறிப்பிட்ட 4:30 அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை கடைபிடிங்க. ஒரு மாலையை நம்ம சாட்சி வாங்கணும், அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சிவப்பு நிற மலர்கள், இப்போ செவ்வரளியாக இருக்கலாம், ரோஜா மலர்களாக இருக்கலாம், அது அனைத்தையுமே நீங்கள் மாலையாக கட்டி சூடுவது அப்படிங்கிறது செய்யணும். அதே மாதிரி பைரவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வாசனை திரவியங்களை வாங்கி தருவது அப்படிங்கிறதையும் செய்யணும். அரகஜா, புணுகு, ஜவ்வாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில வாசனை பொருட்களை நீங்கள் வாங்கி தந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து வசந்தம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. இதை தவிர்த்து நம்ம மாலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அனைத்து விதமான தீய சக்திகளும் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு உகந்த கனி அப்படின்னு பார்த்தா ராஜகனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலுமிச்சை கனி. அப்படி அந்த எலுமிச்சை கனியை வந்து நீங்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி நீங்கள் மாலையாக கோர்த்து அதை நீங்கள் பைரவருக்கு சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. கடன் பிரச்சனை முழுவதுமே தீரணும், நிம்மதி பிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 27
அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகெடுத்துட்டு அதை ஒரு சிவப்பு நிற வஸ்திரத்தில் ஒரு முடிச்சா தயார் செய்து ஒரு அகல் தீபத்தில் வைத்து அதை நம்ம பைரவருக்காக ஏற்றி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்கள் கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் வீடுகளில் தயார் செய்யப்பட்ட மிளகு சேர்க்கப்பட்ட ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதை பைரவருக்கு முன்பாக வைத்து வணங்கினதுக்கு அப்புறமா வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறத செய்யணும். மிளகு சேர்க்கப்பட்ட வடைகளாக இருக்கலாம் இல்லை வெண்பொங்கலாக இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் கண்டிப்பாக நம்ம வைத்து வணங்கி வந்திருக்கக்கூடியவர்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் பைரவருக்கு முன்பாக அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு பைரவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை நம்ம 3 முறையாவது சொல்வது அப்படிங்கிறது செய்யணும். அதிகபட்சமாக நீங்கள் 108 முறை சொல்லி வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது தாராளமாக சொல்லிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம 3 முறையாவது மனதார வேண்டி வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ நம்ம கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ அடுத்தபடியாக உங்களுக்கு கோவில் செல்வதற்குண்டான வாய்ப்பு இல்லை இல்லை பக்கத்தில் பைரவர் இருக்கக்கூடிய ஆலயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது வீடுகளில் இருந்தபடியே எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அந்த குறிப்பிட்ட 4.5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் வீடுகளில் சிவபெருமானுடைய படம் வைத்திருக்கீங்க இல்லை சொர்ணாகர்ஷ்ண பைரவருடைய படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு சிவப்பு நிற மலர்களை சூடுவது அப்படிங்கிறத செய்யணும். அதே மாதிரி நம்ம காலை நேரத்தில் பெருமாள் வழிபாடு மேற்கொண்டோம் பார்த்தீங்களா, அந்த பெருமாளுக்காக நம்ம சாற்றிய துளசிகள் ஒருவேளை உங்களுக்கு வாடிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம பைரவருக்காக ஒரு அகல் தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். அந்த அகல் தீபத்தில் நம்ம சிவப்பு திரியிட்டு நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ ஒரு சிலருடைய வீடுகளில் திருவுருவப்படம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இந்த அகல் தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து சுற்றி நம்ம சிவப்பு நிற மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அடுத்தபடியாக நம்ம பைரவரை மனதார வேண்டிக் கொண்டு ஓம் காலபைரவரே போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாணய அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். 108 1 ரூபாய் நாணயங்களோ இல்லை 1 ரூபாய் 5 ரூபாய் கலந்த வகையில் 108 நாணயங்களை எடுத்துக்கிட்டு ஓம் காலபைரவரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அகல் தீபத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்தில் நீங்கள் நாணயங்களை இடுவது அப்படிங்கிறத செய்யணும். அடுத்தபடியாக நம்ம குங்கும அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இந்த 2 விதமான அர்ச்சனைகளை நம்ம இந்த குறிப்பிட்ட தேய்பிரை அஷ்டமி நாளனைக்கு வரக்கூடிய ராகுகால நேரத்தில் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரே ஒரு எலுமிச்சை கனியை நீங்கள் வழிபாடுகளில் வைத்து வழிபட்டுட்டு அந்த எலுமிச்சை கனியை வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். மேலும் நம்மளுடைய வழிபாடுகள் அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா தூபம் போடக்கூடிய சமயத்தில் அந்த தூபக்காலில் கொஞ்சமாக வெண்கடுகு சேர்த்து நம்ம தூபம் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெண்கடுகு அப்படின்னு சொல்லும் பொழுதே அது பைரவருடைய தேவகணங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய ஒரு பொருள். அப்படி அந்த பொருளை சேர்த்து நம்ம தூபம் போடும் பொழுது நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான தீயசக்தியினுடைய தாக்கம் தீர்ந்து நல்லவைகள் அனைத்துமே தேடி வருவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. அதனால் இந்த ஒரு தூபத்தையும் நீங்கள் மறக்காமல் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு முறைகள் தான். ஆனால் இதை நம்ம முறையாக கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீர்வதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் வீடுகளில் வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் பைரவருக்கு உகந்த நெய்வேத்தியங்கள் வெண்பொங்கலாக இருக்கலாம், மிளகு சேர்க்கப்பட்ட வடைகளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாக்க அதையும் நம்ம செய்து வைக்கலாம். எது உங்களால் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை தவறாமல் செய்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா புரட்டாசி மாதத்தினுடைய தேய்பிரை அஷ்டமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சமூக அஷ்டமியானது நமக்கு புரட்டாசி முதல் நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதாலையும் ஞாயிற்றுக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதாலையும் இந்த நாளன்னைக்கு வரக்கூடிய ராகுகால நேரத்தில் அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட மாலையை அணிவித்து தீபம் ஏற்றணுங்கிறதுக்குண்டான தகவலும் வீடுகளில் இருந்தபடியே வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணுங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் விலக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.